இளந்தளிர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 லெசன் 8. இந்த போயமோட பேரு யஹ சப்ஸே கடின் சமய் நஹி. அதாவது திஸ் இஸ் நாட் தி ஹார்டஸ்ட் டைம் ஆஃப் ஆல். இந்த நிமிடம் எல்லாவற்றையும் விட கடினமான நிமிடம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கோட அர்த்தம். சில்ட்ரன், இந்த போயம் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நிமிஷம் எல்லாவற்றையும் விட கஷ்டமான நிமிஷம் அப்படின்னு நினைக்காம இதுவும் கடந்து போகும்னு நம்மளுடைய டெஸ்டினேஷனை நோக்கி தைரியமான மனதோட பாசிட்டிவ் தாட்டோட நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சா நமக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த போயமோட சாராஜ். வாங்க போயமுக்கு போகலாம். இந்த போயமை எழுதினவங்க கவித்ரி ஜெயா ஜார்வானி ஜி. அவங்க லைஃப்பை எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும்னு நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட போயமாக எழுதியிருக்காங்க. நஹி யஹ சப்ஸே கடின் சமய் நஹி அபி பி தபா ஹே சிடியாங்கி சோஞ்ச் மே திங்கா அவர் வகு உட்மே கி தயார் மே ஹே. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது சிடியா, அதாவது ஒரு பேர்டு. ஒரு பேர்டு என்ன பண்ணணும், நம்ம பேர்டை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக அது பறந்துட்டுருக்கு, அது இஷ்டத்துக்கு பறக்குது, வானத்தில் வந்து இவ்வளோ தூரம் வேணாலும் அது போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது லைஃப்பில் அது எவ்வளோ கஷ்டப்படுது இல்லையா. ஸோ அதுக்கான உணவு அதை தேடணும், வெயில் மழையிலேருந்து தன்னைத்தானே பாதுகாக்கணும், அதே மாதிரி அதோடைய நெஸ்ட்டை அதோடய கூடு வந்து அது கட்டணும், அதோட குட்டிகளை வந்து அது பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அதுவும் தான் அனுபவிக்குது. இருந்தாலும் அது என்ன பண்ணுது, ஹாப்பியாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் அதோட வாழ்க்கையில சந்தோஷமாக எடுத்துட்டு அது பறந்துட்டுருக்கு. நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான பறவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பேர்டை கொடுத்துருக்காங்க. அபிபி தமா ஹே, தமா அப்படின்னா வந்து ப்ரெஷர், அதாவது வாயில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. சிடியாக்கி சோஞ்சுமே, அதோட பீக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கா, திங்கானா ஒரு ஸ்ட்ரா, வைக்கோலோட ஒரு துண்டு. பேர்டு என்ன பண்ணும், அதோட நெஸ்ட்டு கட்டுறதுக்காக நிறைய புச்சு, சின்ன சின்ன அதாவது ட்ரையான லீவ்ஸ் எல்லாமே எடுத்து அதோட நெஸ்ட்டை வந்து அது கட்டும் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அபிபி தமாக, இப்போ கூட அதோட வாயில் என்ன இருக்குது, அதோட பீக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு திங்கா, ஒரு ஸ்ட்ரா. அவர் வகு உட்மேக்கி தயாரி மேக, ஸோ அது வாயில வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, திரும்பவும் பறக்கிறதுக்கு அது தயாராக தான் இருக்கு. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது தன்னுடைய செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கு. அபிபி தமாக சிடியாங்கி ஜோஜ் மே திங்கா அவர் வகு உட்மேக்கி தயாரி மேக. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும், நம்மளுடைய டெஸ்டினேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. அபிபி ஜர்த்தி ஹுயி பத்தி தாமே கோ பைட்டா ஹே ஹாத்தி ஏக. அபிபி ஜர்த்தி ஹுயி பத்தி, ஜர்த்தி அப்படின்னா வந்து தூடுகர் கெத்தி, அதாவது ஃபாலிங் அப்பார்ட், மரத்துலேருந்து விழற அந்த இலைகள். அபிபி ஜர்த்தி ஹுயி பத்தி, எப்பயுமே மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையெல்லாம் ஒரு இலை விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். தாம்னே கோ பைட்டா ஹே ஹாத்தியக்க, ஸோ அந்த விழற அந்த இலைகளுக்கு தாம்னே அப்படின்னா வந்து சஹாராதீனா, அதாவது டு ஹோல்டு, அதை வந்து கைப்பற்றுவதற்கு கண்டிப்பாக ஒரு கைகள் அங்கே இருக்கும். அதாவது நீங்கள் துவண்டு போகும்போது உங்களுக்கு ஹெல்ப் வேணும், நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு கைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த கைகளை கூட நம்ம கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது, எப்பயுமே நம்மளுக்கு உதவுறதுக்கு ஒரு கைகள் இருக்கும். ஸோ கடவுளாக வர முடியாதான் வேற ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாரு. அதனால வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் நம்ம என்ன ஆகக்கூடாது, இந்த நிமிஷம் தான் கடினமான நிமிஷம் நம்ம நினைக்கக்கூடாது. இதுதான் இரண்டாவது உதாரணம். ஸோ தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அபிபி ஹீட் ஹே ஸ்டேஷன் பர் அபிபி ஏக்கு ரேல் காடி ஜாதி ஹே கந்தவ்ய தக்க ஜஹா கோயி கர் ரஹா ஹோங்கா பிரதீக்ஷா அபிபி கஹதா ஹே கோயி கிசி கோ ஜல்தி ஆஜாவோ கி அப். அதாவது அடுத்த உதாரணம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் காடி. ரயில் காடி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையோட பயணத்துக்காக சொல்றாங்க. அபிபி பீட் ஹே ஸ்டேஷன் பர், பீட் அப்படின்னா க்ரௌட், அதாவது மக்கள் கூட்டம் என்ன பண்றாங்க, க்ரௌடு இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட தொடக்கம்.
ஸோ வாழ்க்கையோட தொடக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷன் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அபிபி ஏக் ரயில்காடி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்ன பண்ணுது, ஒரு ரயில் காடி மாதிரி நம்மளை கொண்டு போய்கிட்டு தான் இருக்குது. அது கொண்டு போய் எங்கே சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தவியத்தை, கந்தவியனா டெஸ்டினேஷன், நம்ம சேர வேண்டிய இடத்துல வந்து அது நம்மளை கொண்டு போய் விடும். நம்ம அதுக்குள்ளே அந்த வாழ்க்கை பயணத்துக்கு போகிறதுக்குள்ளே நம்ம என்ன ஆகக்கூடாது, துவண்டு போய் விடக்கூடாது. அபிபி பீட் ஹே ஸ்டேஷன் பர் அபிபி ஏக் ரயில்காடி ஜாதி ஹே கந்தவிய தக், ஜஹாங் கோயி கர் ரஹா ஹோகா பிரதீக்ஷா. ஸோ உன்னோட அந்த டெஸ்டினேஷனில், அதாவது கந்தவ்யா சொல்கிற அந்த டெஸ்டினேஷனில் நீ போய் சேரும் அந்த இடத்துல கண்டிப்பாக உனக்காக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பிரதீக்ஷா அப்படின்னா உனக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். ஜஹாங் கோயி கர் ரஹா ஹோகா, அங்கே கண்டிப்பாக ஒரு மனிதர் என்ன பண்ணுவாங்க, உனக்காக பிரதீக்ஷா உனக்காக காத்து கொண்டிருப்பாங்க. அதாவது நம்ம கடவுள் நம்மளை படைக்கும் போதே நம்மளை ஒரு காரணத்துக்காக படைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காரணத்தை நீ கொண்டு சேர்க்கணும், கண்டிப்பாக உன்னோட டெஸ்டினியை நீ அடையணும், அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில துவண்டி விடக்கூடாது அப்படின்றத இதோட அர்த்தம். ஜஹா கோயி கர் ரஹா ஹோகா பிரதீக்ஷா அபிபி கெஹதா ஹே கோயி கிசிக்கோ ஜல்தி ஆ ஜாவோ கி அப் சூரஜ் டூம்னே கா வக்து ஹோகையா. ஸோ வேற என்ன அப்படி சொல்றாங்கன்னா, அபிபி இப்பவும் கூட யாரோ ஒருத்தர் யார்கிட்ட என்ன சொல்லுவாங்க, கெஹதா ஹே கொய் கிசிக்கோ, யாரோ ஒருத்தர் யார்கிட்ட என்ன பண்றாங்க, கெஹதா ஹே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஜல்தி ஆ ஜாவோ கி அப் சூரஜ் டூம்னே கா வக்து ஹோகையா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. இப்போ என்னது சூரஜ் டூம்னே, அதாவது சன் செட் ஆக வேண்டிய பொழுது வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. அதாவது நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள், நம்மளுக்காக அன்பு காட்டுறதுக்கான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டத்தை மட்டுமே நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அர்த்தம் இது. அபிபி கெஹதா ஹே கொயி கிசிக்கோ ஜல்தி ஆ ஜாவோ கி அப் சூரஜ் டூம்னே கா வக்து ஹோகையா, சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு, நீ வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம், நீ மட்டும் துவண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அபி கஹா ஜாதா ஹே உஸ் கதா கா ஆகிரி ஹிஸ்ஸா. ஸோ இன்னும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கதையினுடைய ஆகிரி ஹிஸ்ஸா, அதாவது ஆகிரி ஹிஸ்ஸா அப்படின்னா அந்திம் பாகு, அதாவது கடைசி பாகம், இன்னும் கூட நம்மளுக்கு ஒருத்தங்க கதை சொல்லி கொடுத்தா இருக்கிறாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பூடி நானி சுனாரஹி சதியோ சே, சதியோ அப்படின்னா வந்து செஞ்சுரி, சதியோனா செஞ்சுரிஸ். ஸோ செஞ்சுரிஸ் காலம் காலமாக என்ன பண்ணுறாங்க, அதாவது நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, தைரியம், நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணணும், நம்ம சேலஞ்சிங்காக வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, உஸ் கதாக்கா ஆக்கிரி ஹிஸ்ஸா, அவங்க சொல்லக்கூடிய வேண்டிய கடைசி கதையினுடைய கடைசி பாகம், ஆக்கிரி அப்படின்னா கடைசி, ஹிஸ்ஸானா பாட்டு, கடைசி பாகம் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ புடினானி சுனாரஹி சதியோ சே, செஞ்சுரி செஞ்சுரி தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. துனியா கே தமாம் பச்சோங்கோ, அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த தேசத்தில் உள்ள தமாம், தமாம்னா எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அபி ஆதிக ஆதிக ஏக் பஸ், ஸோ அவங்க சொல்ற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான பஸ் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அபி ஆதிக ஏக் பஸ் அந்தரிக்ஷக்கே பார்க்கி துனியாசே, ஸோ அந்த பஸ் ஆனது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தரிக்ஷா, அந்தரிக்ஷா அப்படின்னா ஸ்பேஸ், ஸ்பேஸோடைய அந்த எல்லையிலிருந்து, அதாவது அப்பாற்பட்ட அந்த எல்லையிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கு. அந்தரிக்ஷக்கே பார்க்கி துனியாசே, ஸ்பேஸோடைய அந்த பாகத்திலிருந்து நம்மளோட துனியாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு, நம்மளுடைய உலகத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. லாயேகி பச்சே ஹுயே லோகோ கி கவர், ஸோ அது என்ன கொண்டு வருது, அந்த பஸ் ஆனது என்ன கொண்டு வருது, அந்தரிக்ஷ பார் அங்கேருந்து என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சே ஹுயே, இந்த மாதிரி வெற்றி பெற்று சேலஞ்ச் பண்ணி வெற்றி பெற்று கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்து வெற்றி பெற்ற அந்த லோகம், அந்த பீப்புளுடைய கவர் நியூஸ், அதை தான் வந்து அது உங்களுக்கு கொண்டு வந்து தருது. இதை பார்த்து நம்மளும் என்ன பண்ணணும், ஹிம்மத், அதாவது வாழ்க்கையில ரொம்ப தைரியத்தோட போராடி வாழணும். நகி ஏக சப்சே கட்டி சமை நகி, ஸோ இப்போ நீ என்ன பண்ண, ஒரு சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் ஐயோ இதுதான் என்னோட பெரிய கஷ்டம் நினைக்கிறேன் இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. அந்தரிக்ஷக்கே பார், அதாவது ஸ்பேஸினுடைய அந்த எல்லையில கூட வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு யார் நம்மளுக்கு சொல்லி தராங்க, கூடி நானே, ஸோ வயதானவர்கள் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, சாதித்தவர்களுடைய கதைகளை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செஞ்சுரி செஞ்சுரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம காதுல வாங்கி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப போராடி வாழ்க்கையில ஜெயிக்கணும், நம்ம டெஸ்டினேஷனை போய் அடையணும் அப்படின்றதான் இந்த கவிதையோட சாராம்சம். ஸோ இந்த கவிதை உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஒரு அழகான கவிதை, நீங்களும் படிச்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.